ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எலக்ட்ரிக்கல் தமிழ் மீடியா சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரைண்டர் மெதுவாக ஓடுது, அரிசி போட்டால் அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அப்படி ஒரு ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஏன் மெதுவாக ஓடுது, இதுக்கு என்ன ஃபால்ட் பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கிரைண்டர் ஆன் பண்ணுவோம். மெதுவாக ஓடுதுன்னா வந்து பெல்ட்டு லூஸாக இருக்கலாம். அப்படி பெல்ட்டு லூஸாக இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கிற கிரைண்டர் வந்து பிடிச்சி அழுத்துனீங்கன்னா நின்றுடும். பெல்ட்டு லூஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்கிறதுன்ற நிப்பாட்டிடலாம், நீங்கள் நிப்பாட்டிட முடியும். இதே பெல்ட்டு கரெக்டாக டைட்டாக இருந்தால் மோட்டரும் நல்லா ரன்னிங் ஆகுதுன்னா இப்படி நிற்காது. அதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கிரைண்டரு பெல்ட்டு இப்படி அழுத்துனா அவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு கிரைண்டர் ரன்னிங் வர்றப்போ மெதுவாக தான் ஓடும், இந்த அளவு லூஸாக இருக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்யப்போம், இது கிரைண்டர் பெல்ட்டு மாற்றலாம், இல்லை மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி இதே பெல்ட்டை கூட டைட்டாக ஆகிக்கலாம். பெல்ட்டு நல்லா இருந்தால் அது மாதிரி செய்யலாம், இல்லை புது பெல்ட்டு நல்ல பெல்ட்டுனா அப்படி செய்யலாம். பழசாக போயிடுச்சுன்னா வேறு பெல்ட்டு மாற்றி தான் போடணும். இதை அப்படி கலட்டுவோம், ஃப்ரீயாகவே கலந்து வருது. இந்தளவு ஃப்ரீயாக கலந்து வந்து எல்லாம் கரைஞ்சிருக்கு, அதனால் நம்ம வேறு பெல்ட்டே போட்டுருவோம். அதான் உங்களுக்கு வந்து 739 இந்த பெல்ட்டோட நம்பர் இருந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம இதே நம்பர் தான் வாங்கி போடணும். இப்போ 739 வேறு பெல்ட்டு வாங்கி போடணும். பார்த்தீங்கன்னா இப்போ இது வேறு பெல்ட்டு 739 போட்டிருக்கோம். அதே பெல்ட்டை நம்ம இதுக்கு மாற்றி போடணும். இது செட் ஆகல, இதில் டைட்டாக இருக்கு. இது 739 தான், அப்படி இருக்கக்கூடாது. இதுக்குள்ள கரெக்டான அளவில் இப்போ மோட்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இது மோட்டர் நவுத்திட்டீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கு. இப்படி இந்த புள்ளி வந்து நேராக வரணும், அப்போ தான் கிரைண்டர் பெல்ட்டு லைஃபாக வரும், கரெக்டாக ஓடும். இல்லைன்னா பெல்ட்டு பிறண்டிடும், கொஞ்சம் நாளில் பெல்ட்டு கட்டாகும். அதனால் மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணாக்கா கரெக்டாக இந்த புள்ளிக்கு நேராக இதுக்கு நேராக கரெக்டாக வைக்கணும். இப்போ ரெண்டு போல்ட்டு டைட்டு வச்சுட்டு பெல்ட்டு மாட்டி பார்ப்போம். கரெக்டாக வரும்போது தெரியுது, அதுக்காக மோட்டர் ஓவராமல் இருக்கிறது தான். 4 நட்டையும் நான் டைட் வச்சுக்கிறேன். பெல்ட்டு கரெக்டாக அளவாக கரெக்டான அளவில் இருக்கு, ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா மோட்டர் வந்து இதாகும். இந்த அளவு கரெக்டாக இருக்குது.
இப்போ இத ஆன் பண்ணி பாப்போம். இப்போ பெல்ட் மாத்தியாச்சு. புது பெல்ட் போட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாப்போம். ஸ்பீடா ஓடு பாருங்க. நல்லா ஓடுற போய் தெரியுது. நல்லா ஸ்பீடா ஓடுது. சோ இவரே மாதிரி கை வச்சு அழுத்தினா பறிக்காது. நிக்கல பாத்தீங்களா? இப்போ நல்லா ஃபாஸ்டா ஓடுது. நல்லா இருக்கு மாவு அரைக்கும். ஓகே இது சரி பண்ணியாச்சு. கிரைண்டர் மெதுவா ஓடுறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரைண்டர் ஒவ்வொரு விதத்துல பழுதா இருக்கும். கிரைண்டரே ஓடாம இருந்தா அந்த பழுது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் கொடுத்து வைங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் பயனுள்ள பல வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.